ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவோட சீரிப்பாயிற ஒரு வைல்ட் அனிமல் தான் உல்ஃப். அண்ட் இந்த உல்ஃப்ஸுக்கும் நமக்கும் ஆதி காலத்திலிருந்தே அறுந்து போகாத ஒரு உறவு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நமக்காக வேட்டையாடுறதுக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் உதவியாக இருந்த ஒரு வைல்ட் அனிமல் தான் அந்த உல்ஃப்ஸ். ஸோ நேச்சுரலாகவே நம்மளை நிறைய பேருக்கு உல்ஃப்னா பிடிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை நம்ம என்ன தான் வளர்த்தாலும் அது எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு நம்மளை விடுங்க அதுக்கே தெரியாது. பட் இருந்தாலும் உல்ஃப் மாதிரியே ஒரு டாக் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற சிலருக்கு சில டாக்ஸும் இருக்கு. அண்ட் அதுல இருந்தும் 10 பெஸ்டான டாக்ஸ் என்னங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆல் அப்படிங்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கெனடியன் எஸ்கிமோ இது எங்க உருவாச்சுன்னு இதோட பேர்லயே இருக்கு. அண்ட் இது பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹஸ்கி டாக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இது சில பேர் கெனடியன் ஹஸ்கி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட இந்த டாக் கிட்டத்தட்ட 30-45 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். அண்ட் முக்கியமா இது இப்போ முழுசா அழியிற நிலைமையில இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கெனடியன் எஸ்கிமோவை வளர்க்குற ஓனர்ஸ்க்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. பிகாஸ் இதை கரெக்டாக கச்சிதமாக வளர்க்க வேண்டியதாக இருக்கும். இப்படி இருக்கிறதுனால பல பேர் முச்சந்திலே நிற்கிறாங்களே தவிர இதை முன் வந்து யாரும் வாங்கி வளர்க்க மாட்டாங்க. அப்படி இதை வாங்க பயப்படுறதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னா இதுக்கு இருக்கிற ஹை ப்ரே டிரைவ் தான். ஸோ நம்ம வீட்டில் மற்ற டாக்ஸோ இல்லை பெட்ஸோ இருந்தால் அவங்கள அடிக்கடி வெறித்தரமாக வரட்ட ஆரம்பிச்சிடும். அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அப்புறம் நம்மளையே கண்ட மினி கடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் கிடையாது, இந்த கெனடியன் எஸ்கிமோ பயங்கர எனர்ஜெட்டிக்கான டாக். ஸோ அதுக்கு தேவையான எக்ஸசைஸை நம்ம அளவுக்கு மீறி அள்ளி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சமோயட் வெள்ளாவி வச்சு வெளுத்து வாங்கின மாதிரி பார்க்கறதுக்கே பளபளப்பா பரிசுத்தமாக இருக்கக்கூடிய டாக் தான் இந்த சமோயட். அந்த அளவுக்கு இதோட மேனியும் சரி இல்லை நடந்துக்கிற பாணியும் சரி அழகாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த டாக்கு சைபீரியாவில் இருக்கக்கூடிய சில மக்களால் கொடுக்கப்பட்ட பெயர் தான் சமோயட். அண்ட் பார்க்கறதுக்கு என்னதான் ஒரு ஒயிட் உல்ஃப் மாதிரி இருந்தாலும் கேரக்டர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சு அன்பான டாகாவும் அமைதியான டாகாவும் மாறிடும். அதனால தான் நிறைய பீப்புள் இதை வாங்க ஆசைப்பட்டாங்க, படுறாங்க, படுவாங்க. அண்ட் இந்த சாமியோட டாக் கிட்ட நோட்டீஸ் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட சிரிப்பு தான். அதை பொதுவாக சாமி ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட உடம்பு ஒயிட்டா இருக்கிறதுனாலையும் இதோட உதடு பிளாக்கா இருக்கிறதுனாலையும் இது சிரிச்சா அப்பட்டமாவும் அழகாவும் தனியா தெரியும். உட்டோநகன் இங்கிலாந்துல இதை உருவாக்குனவங்களோட ஒரே குறிக்கோள் என்னன்னா இது பாக்குறதுல ஓனாய் மாதிரி இருக்கணும், ஆனா பழகுறதுல ஏனாய் மாதிரி அன்பா இருக்கணும் அப்படிங்கறதுதான். சோ சைபீரியன் ஹஸ்கி, அலாஸ்கன் மாலமிட் அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியான பிரீட்ஸ மிக்ஸ் பண்ணி தான் இந்த உட்டோநகன் பிரீட உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அவங்க நினைச்ச மாதிரி அதுல சக்சஸும் ஆயிருக்காங்க. ஏன்னா இது பாக்குறதுக்கு என்னதான் அப்படியே ஓனாய் மாதிரி இருந்தாலும் அறிமுகத்திலேயே அன்பையும் பழக்கத்துல பண்பையும் பரப்புற ஒரு டாக். அதுக்கு கரெக்டா எக்ஸசைஸையும் ட்ரைனிங்கையும் கொடுக்கற வரைக்கும் இல்லனா இந்த உட்டோநகன் பாக்குறதுக்கு எது மாதிரி இருக்கோ அதே மாதிரி பாயவும் செய்யும். குக்ஷா அடிக்கடி அவசரத்துல படிக்கும் போது குஸ்கான் தான் வாயில வருது. அண்ட் இந்த டாகோட சைஸை பத்தி சொல்லணும்னா சைபீரியன் ஹஸ்கியை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆனா அலாஸ்கான் மாலமிட்டோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி இப்படிப்பட்ட இந்த குக்ஷா வீட்டுக்குள்ள வளர்க்குற மாதிரி இப்போதான் ரீசெண்டாக டொமஸ்டிகேட்டட் பண்ணப்பட்டு வருது. இப்படி இருக்கிறதுனால இது அதிகமாக இண்டிபெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது ஓனர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் அன்பும் மட்டும் குறையவே குறையாது. பட் இப்படிலாம் தன்னோட ஓனர் கூட அது இருக்கணும்னா அதை வாங்கினா மட்டும் போதாது, அதுக்கு தேவையான எக்ஸசைஸையும் ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லாமல் எந்நேரமும் செயின்லேயே கட்டி போட்டு வச்சிருந்தோம்னா ஓனராவது வெங்காயமாவதுன்னு ஓடி வந்து சங்கிலே கிடைக்கும். ஆஹா, பக்கத்திலே இருந்திருக்காளையா, சொன்ன மாதிரியே கிடைக்கிறானே சங்க, நல்ல வேலை நான் போகல. ஜெர்மன் ஷெப்பர்ட் இது பல ஃபீல்ட்ல பாப்புலரான டாக் மட்டும் கிடையாது, பாக்குறதுக்கு உல்ஃப் மாதிரி இருக்கிற டாகும் கூட. சில பேர் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் பாக்குறதுக்கு ஒரு ஓனாய் மாதிரி இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னும் சில பேர் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் பிளாக் அண்ட் டேன் கலர்ல வரதுனால ஒரு ஓனாய் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது அந்த கலர்ல மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வெரைட்டி கலர்ஸ்ல வரும். முக்கியமா பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு கருப்பு இல்ல வெள்ளை ஓனாய் மாதிரி இருக்கும். மத்தபடி இந்த டாக அன்பானவன், அலர்ட்டானவன், அறிவானவன் மூணு எழுத்துல அடைக்கிடலாம். அதுக்கு கரெக்டா ட்ரைனிங்கும் சோசியலைசேஷனும் கொடுத்தோம்னா இல்லன்னா இந்த மூணுத்தையும் தாண்டி ஆக்ரோஷமானவனா மாறிடுவான். அப்புறம் ஆனா அவனாலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஊனாதான். நார்தர்ன் இனியூட் டாக் இதுவும் நம்ம தோட்டத்தில் வளரக்கூடிய டாக். ஓனாயோட தோட்டத்தில் இருக்கணும்னு பெரிய குறிக்கோளோட உருவாக்குன டாக். ஸோ இதோட ஷேப்பும் கலரும் மோஸ்ட்லி உல்ஃபை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியாக உல்ஃப் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நல்ல டொமஸ்டிகேட்டட் டாகா அண்ட் ஃபேமிலிஸோட நல்லா ஒத்து போகக்கூடிய டாகாக தான் இது உருவாச்சு. ஆனால் அதில் சில பிரச்சனையும் உருவாச்சு. இது நல்ல ஸ்மார்ட்டான டாக் தான், ஆனால் அதே அளவு இதுகிட்ட அந்த ஸ்டர்பர்னஸும் அதிகமாக இருக்கும். அதாவது புடிவாதத்தை ஒரே புடியாக பிடிக்கிற டாக். இப்படி இது பிடிக்கிறதுனால இதை பிடிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டாக்ஸை ட்ரெயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். பட் ட்ரைனிங்கை சின்ன
சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். மத்தபடி ஹியூமன்ஸோட மட்டும் இல்லாம மத்த பெட்ஸோடையும் ஒத்து போகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லியான வுல்ஃப் லைக் டாக். சைபிரின் ஹஸ்கி உல்ஃப் மாதிரி இருக்கக்கூடிய டாக்ஸ்ல ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் டாக்னா அது இதுதான். அதுக்கு முக்கியமான காரணம் இதோட அழகான வெளி தோற்றம் தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த டாக பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தே பரவசமாயிருவாங்க. பட் இந்த ஹஸ்கிஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் கிடையாது, கலர் டிவி மாதிரி மக்களுக்கு பிடிச்ச பல கலர்ஸ்ல பரவி இருக்கிறதுனால இதை பாக்குறதுக்கும் இதை பத்தி கேட்கறதுக்கும் நிறைய பேர் விரும்புவாங்க. இப்படிப்பட்ட இந்த ஹஸ்கிஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்டெலிஜென்டான ஃபேமிலி டாகா தான் தெரியும். ஆனா அது பேசிக்காவே ஒரு ஒர்க்கிங் டாக். சோ அதோட எனர்ஜிக்கு ஏற்ற எக்ஸசைஸ் நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், இல்லனா அது நம்மளை விட்டு எப்பாடு பட்டாவது பிச்சுக்கிட்டு போயிடும். டெமஸ்கன்ஸ் 2000ஸ்ல ரீசெண்டா டெவலப் பண்ணப்பட்ட ஒரு டாக் தான் இந்த டெமஸ்கன். பாக்குறதுக்கு உல்ஃப் மாதிரி தெரியணும் அப்படின்னு ஏற்கனவே அப்படி இருக்கிற டாக் பிரீட்ஸ கலந்து உருவாக்கின பிரீடு தான் இது. இப்படி டெவலப் பண்ணப்பட்ட இந்த பிரீடு வெளியே பாக்குறதுக்கு வேணா காட்டு ஓனாயமா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சுத்தமான வீட்டு நாயா வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு புத்தம் புதிய பிரீடுங்கிறதுனால அதிகமா இது ஒன்றும் பாப்புலர் ஆகல. சோ இப்போதைக்கு இது ஒரு ரேர் பிரீடா தான் வளர்ந்துட்டு வருது. அண்ட் இந்த டெமஸ்கன்ஸ் வீட்டுல வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வளர்க்கலாம். ஏன்னா இந்த டாக பொறுத்த வரைக்கும் ஓடி விளையாடு பாப்பா, ஓய்வெடுக்கல் ஆகாது பாப்பான்னு பாடுற பிரீடு. அதனால எல்லாருக்கூடையும் அன்பாவும் இருக்கும், அதே சமயம் ஆக்டிவாவும் இருக்கும். சோ நம்ம வேலை செய்யறமோ இல்லையோ இதை வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா இதுக்கு வேலை கொடுக்கறதையே ஒரு வேலையா பார்க்க வேண்டியதா இருக்கும். வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜார. மண்டக சாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே? இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுனே தெரியலையே. அலாஸ்கான் மேலமிட் பனியில ஹெவியான லோட்ஸ ரொம்ப தூரம் இழுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான டாக் தான் இந்த அலாஸ்கான் மேலமிட். அண்ட் இந்த டாக பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கிற ஒரு சாதாரண உல்ஃப் மாதிரி தெரியாது, நல்லா வேலை வேலைக்கு சாப்பிட்டு இருக்கிற ஒரு செழிப்பான உல்ஃப் மாதிரி தான் தெரியும். சோ நம்ம வளர்க்குற டாக் உல்ஃப் மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது, நல்லா பெருசா புசு புசுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏத்த மெத்த தான் இந்த அலாஸ்கான் மேலமிட். அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற இந்த அலாஸ்கான் மேலமிட் ஃபுல் டைம் ஃபேமிலி டாகா மாதிரி குடும்பங்களோட கோலாகலமா கும்மி அடிக்கிற டாக ஆயிடுச்சு. ஆனா இதுக்கும் நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும், முக்கியமா சோசியலைசேஷன் அதிகமா பண்ண வேண்டியதா இருக்கும். இல்லனா இதுக்கு இருக்கிற பிரே டிரைவ் அதிகமாகி இல்ல தென்படுற எல்லாத்தையும் திகிலாவே துரத்த ஆரம்பிச்சிடும். இந்த கோதண்டராமுடைய எல்லாமே திகிலாவே விசாரிப்பான் போல் இருக்க. செக்கோஸ்லோவாக்கியன் உல்ஃப் டாக் இந்த மாதிரி பேர்லாம் எங்கிருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. அண்ட் இந்த பிரீட பொறுத்த வரைக்கும் உல்ஃப் மாறிலாம் கிடையாது, இதை நேரில் பாக்குறவங்க உல்ஃப்னே நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மோஸ்ட்லி ஓனாய் கூட மேட்ச் ஆகக்கூடிய நாய் தான் இது. இப்படிப்பட்ட இந்த செக்கோஸ்லோவாக்கியன் உல்ஃப் டாக் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸையும் ஒரு காமன் உல்ஃப்ஸையும் மிக்ஸ் பண்ணதுனால வந்த ஒரு ஹைபிரிட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு உல்ஃபோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவும் அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்டோட டெம்பர்மெண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸும் கலந்து உருவாக்கியிருக்காங்க. புயல் தென்றல அடிச்சு பாத்துருப்ப, அணைச்சு பாத்துருக்கியா? இங்க அணைச்சிடுச்சு வெள்ளியின். அப்படி உருவான இந்த உல்ஃப் டாகும் ஒரு சோசியலான பிரீடு தான். அதை சீக்கிரமாவே நம்ம சோசியலைசேஷன் பண்ணிட்டோம்னா, அப்படி இல்லாம அது வளர்ந்தோடனே அதுக்கு பயந்துகிட்டு பக்கத்துல கூட போகாம இருந்தோம்னா அதுக்கு பைத்தியம் முடிச்சு பாக்குற எல்லாத்தையும் போட்டு தர ஆரம்பிச்சிடும். ஃபைனலா உல்ஃப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய புது புது பிரீட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அண்ட் சில பேர் டாக்ஸ் பத்தி மட்டும் இல்லாம மத்த அனிமல்ஸ் பத்தியும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் மத்த அனிமல்ஸ் பத்தி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னு ஆசை தான். சோ என்ன பண்ணாலும் உங்களை என்டர்டைன் பண்ற மாதிரி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த வீடியோ முடிக்கிறேன். சீக்கிரம் அடுத்த வீடியோல பாக்கலாம். நன்றி.